நம்ம வந்து புதினா துவையலுங்க, எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போறேங்க. நான் வந்து அரைக்கட்டுங்க, இது ரெண்டு பேருக்கு சரியா இருக்குங்க. அரைக்கட்டு புதினா எடுத்து நல்லா கழுவி, ஒரு இலை மட்டும் கிள்ளி நல்லா கழுவி வச்சுருக்குங்க. அதுக்கு தேவையானது வந்து ஒரு 3 ஸ்பூனு உளுத்தம் பருப்புங்க, வெள்ளை உளுத்தம் பருப்புங்க, ஒரு 3 காஞ்சி மிளகாய், இஞ்சி 1 துண்டு, தேங்காய் துண்டு 1ங்க, பூண்டு பல் 1 3, புளி வந்து நெல்லிக்காய் சைஸ், சின்ன நெல்லிக்காய் சைஸுங்க. இப்போ நம்ம வந்து அதை எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோங்க. நான் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி வச்சுங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம எடுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாக வச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்சி மிளகாய் போட்டுக்கலாங்க. காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் சேர்த்திக்கிங்க. இஞ்சி போட்டுங்க, அதுலேயே பூண்டு பண்ணி சேர்த்துக்கோங்க. எடுத்து வச்சுருக்க தேங்காய் பீஸுங்க, சின்ன பீஸ் தாங்க. புளியும் நம்ம அதிலே சேர்த்திக்கலாங்க. நல்லா கொஞ்சமாக வதங்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா சேர்த்திக்கலாங்க. தண்ணி இருந்துட்டு தான் வைக்கணும், தண்ணியோடு வைக்கக்கூடாதுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க இது. புதினாத்தை விட ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்கணுவாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக செய்யணுங்க. புளி இதிலே போட்டுக்கலாங்க. அப்புறம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸ் கப்பில் போட்டு கரைச்சிடலாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினுங்க. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கொத்தமல்லி இருந்தாலும் சேர்த்திக்கிங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு கொத்தமல்லி இல்லாதனால நான் கருவேப்பிலை மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கிட்டுங்க. இப்போ சூடான பிறகு நம்ம அரைச்சிடலாங்க. நம்ம வதக்கந்தெல்லாம் மிக்ஸி கப்பில் போட்டு வச்சுங்க. நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ ஃபஸ்ட்டு எப்போவுமே வெறுமையாக ஒரு சுற்று சுற்றிக்கணுங்க. கொஞ்சமாக அதை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம இப்போ அரைச்சி வச்ச துவையில் தாளிச்சிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி ஆச்சுங்க. எண்ணெய் கஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலைங்க, கொஞ்சம் பெருங்காயம். இப்போ நம்ம அரைச்சி வச்சது இதில் சேர்த்திக்கலாங்க. நம்மளுக்கு வதக்கும் போதே கொஞ்சம் கட்டியாயிடுங்க துவையலுக்கு. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். இதை வெறுமையாக தழை மட்டும் அரைச்சா அரையாதுங்க. அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றுனால இந்த மாதிரி லூஸாக இருக்குது. இப்போ நம்ம இதிலே வதக்கிட்டால் நல்லா துவையல் கட்டியாயிடுங்க. இது வந்துங்க புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம், இட்லி, தோசை இதுக்கெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸ் கூட வச்சு அனுப்பலாங்க. நம்ம இது இன்னும் பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் இது எல்லாத்துக்குமே தொத்து குத்துக்கு வச்சா ரொம்ப நல்லாவே இருக்குங்க. இது வாய் ரொம்ப துர்நாற்றவங்களுக்கு இது பச்சை இலையை சாப்பிட்டா ரொம்பவே நல்லதுங்க. இது வாய் நாற்றெல்லாம் அடிக்காதுங்க. புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துக்கிட்டேன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.